வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சாண்டி கேண்டி கிச்சனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பசியோடு வர குழந்தைங்களுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்டில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ஒரு யம்மி பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணுறது? 2 கப் துருவன பன்னீர், 1 கப் வேக வச்சு மசித்த உருளைக்கிழங்கு, 1 துருவன கேரட், 1 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பிரெட்க்ரம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சின்ன உருண்டையாக உருட்டி கையில் தட்டி ஓரத்தில் வெடிப்பு இல்லாமல் நல்லா ஷேப் பண்ணிக்கணும். ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். இப்போ நம்ம கட்லெட்டை கார்ன்ஃப்ளவர் டிப்பில் நினச்சி பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டணும். இந்த மாதிரி எல்லா கட்லெட்ஸையும் பிரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி எடுத்து வச்சுக்கணும். இதை 1-5 நிமிஷம் விட்டு தவாவில் 10-12 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கட்லெட்ஸை அதில் விட்டு லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த பேட்டிஸை திருப்பி போடணும். திரும்பவும் 2 நிமிஷம் கழித்து புரட்டி போடணும். ஃபைனலாக கட்லெட்ஸ் நல்லா ப்ரௌன் ஆனதும் எண்ணெயை வடித்து எடுத்தா நம்மளோட யம்மி பன்னீர் கட்லெட் தயார். இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க சாண்டி கேண்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.